ஜெயித்து ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. தன்னுடைய படைப்பு வாயிலாக இந்த சமூகத்தை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். நேர்மையாக உன்ன மாதிரி வந்து பொறுக்கித்தனமாவோ போலித்தனமாவோ கிடையாது, நேர்மையாக சமூகத்தை பிரதிபலிச்சிருக்கிறார். அவருக்கு எதனா ஒரு எதிர்ப்பு கருப்பு எதனா ஒண்ணுன்னா, தம்பி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, இங்க சுத்த மாட்டேன். நாம நினைச்சோம்னா தூயினர் முட்டி போட வைப்போம், சுத்த மாட்டேன் எங்கேயுமே. இந்த மைக்கு பிடிச்சி வீராவசமா பேசிட்டு அப்படியே பைத்தக்கார மாதிரி கத்தத்து பத்து பச்சை மிளகா ஒன்னா சாப்பிட்ட மாதிரி பண்றது இதெல்லாம் நடக்காதீங்க. எங்க தமிழ்நாட்டில் நாங்க இல்லாத இடமே கிடையாது. கல்லு மட்டும் இல்ல, எல்லா ஆயுதத்தையும் கையில் எடுப்போம் உசாராந்து. கல்லு மட்டும் இல்ல, எல்லா ஆயுதத்தையும் கையில் எடுப்போம் உசாராந்து. கல்லு மட்டும் இல்ல, எல்லா ஆயுதத்தையும் கையில் எடுப்போம் உசாராந்து. அதாவது வேடிக்கையா இருக்குது. இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசியலுடைய சூழல் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா போயிடுச்சு. வரக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தடி எடுத்தவனா தண்டக்காரங்கிற மாதிரி, தந்தமா போனவன் எல்லாம் ரோட்ல போனவன், அடையாளம் தெரியாதவன் தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கருத்தை சொல்ல வந்துட்டான். என்ன புரிய மாட்டேங்குது. அதாவது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோல பதிவு சொன்னவரு, அதாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லலாம். எல்லா கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா சமுதாயத்துல பிறந்த எல்லாருக்கும் உரிமை இருக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அதே கருத்தை வன்முறை பேச்சுக்களால ஒருத்தனை ஒடுக்க நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். சரியா? அப்படி பார்த்தாக்கா நம்ம வந்து இந்த கருத்து ரீதியா நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். தவிர நீ பெரியவனா, நீ யாரு, ஏதாவது உனக்கு இருக்கு, என்ன அட்ரஸ் இருக்குது, வரலாறு வரலாறு பாக்கலாமா பின்னாடி போய், அப்படின்லாம் சில கேள்விகளை கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஞ்சித் சொன்ன இந்த அனிதாவுடைய விஷயத்துலதான் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு கருத்து எழுதாக வந்து இணையதளங்களை பரவப்படுது. ரஞ்சித் என்ன பண்றாருன்னா, அதாவது அனிதாங்கிற சகோதரிய ஒரு தலித்துங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து முடக்க பாக்குறாரு. ஆனா நாம் தமிழக கட்சியுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அதை ஏன் இவ்வளவு காலம் வந்து நீ இப்ப ஜாதியால குறிச்சி கிடக்குற, நீ பெரிய ஜாதி தாழ்ந்த ஜாதி இவன் பிரைய ஜாதி கீழ் ஜாதி ஒடுக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கிட்டுட்டு, ஏன்னா அந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு ஆட்சியில திராவிட கட்சிகளாலதான் இன்னைக்கு தலித்துகள் இவங்க சிறுபான்மையினர் என்று ஒதுக்கி 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 ஜாதி போட்டு பார்த்து இன்னைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்காங்க. அதை கடந்துதான் நாம வந்ததுக்காக தான் சகோதரி அனிதா வந்து என்னுடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதாவது நாம எல்லாம் ஒன்னா தமிழர்கள், அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய ஜாதியா இருங்க, இல்ல கீழ் ஜாதியா இருங்க, இல்ல நடுநிலைவாதியா இருங்க, யாரா இருங்க, நாம எல்லாமே தமிழர்கள் என்ற ஒன்றுபட்ட ஒரு கருத்தை தான் முன் வச்சுக்கிட்டு வந்தாப்புல. தவிர இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதுல, ஆனா இத ஒரு பிரச்சனையா ஆக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு சில பேர் திட்டமிடுறாங்க. உதாரணத்துக்கு ரஞ்சித் ரஜினிகாந்த வச்சு படம் எடுத்தார். சரியா? இப்போ ரஜினிகாந்த் அரசியல் வர்றதுக்காக வந்து சில கருத்துக்கள் வந்து ஊடகங்கள் பரவலாக பரவப்பட்டுச்சு. அப்ப எங்களுடைய அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்னாங்க, தமிழன் தான் ஆளணும், என்ன வந்தவன் கண்டவன் என்ன வடநாட்டுக்காரன் வர்றவன் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும் நினைக்கிறாங்க. இந்த தமிழ ஆளணும், தமிழன் தான் ஆளணும் இந்த நாட்டில். இங்க வர்றவங்க யார் வேணாலும் வரலாம், இங்க வந்து வாழலாம், ஆனா தமிழர்கள் மட்டும் தான் வாழணும் ஆளணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ இதை கடந்துதான், இதுக்கு பிறகுதான் ரஞ்சித் அவர்கள் வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, தலித்துதான் தமிழன்னா யார் தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழன்னா யாரு? தமிழ் மொழியை கற்றவன் தமிழன், தமிழ் அண்ணே என்னுடைய தாய் தமிழ். சரியா? என்னுடைய மொழி தமிழ். என்னுடைய தமிழுக்காக நான் குரல் கொடுக்கறதுல வேற யார் குரல் கொடுப்பா? வடநாட்டுக்காரன் யாராவது கொடுப்பானா, இல்ல வெளிநாட்டுக்காரன் யாராவது கொடுப்பானா? இல்ல, தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக தமிழன் தான் குரல் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில பார்த்தா தமிழங்கிற ஒரு போர்வையில, தமிழங்கிற ஒரு அடிப்படையில, ஒரு மொழியில, ஒரு அரசியலை முன்னெடுத்து வரக்கூடியவனை பார்த்து இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கணும். அப்ப வரலாறு தெரியுமான்னு ஐயா, வரலாறு தெரிஞ்சா தான் அரசியல் செய்ய வரணுமா? ஒருத்தன் பின்னாடி வரலாறு இருக்கணுமா? ஒரு தமிழன் ஒரு ஒரு அநியாயங்களை கடந்து, அநியாயங்களை பார்த்து அடிப்பட்டு விதிப்பட்டு அதையெல்லாம் பார்த்து இந்த அத்தனை விஷயங்களை தகர்த்து எழுந்திருக்காங்க, ஒரு ஒரு உந்துதலோட ஒரு புரட்சியோட புறப்பட்டு வரவன வந்து நீ வந்து தடுப்பீங்களா? அப்ப தடுக்கக்கூடிய நீ தமிழனா? காரணம் எனக்கு சொல்லு. நீ கேட்கிற என்ன கேட்கிற? தமிழ் தேசம் எந்த அளவுக்குன்னு கேட்கிற? தமிழ் தேசம் என்ன? தமிழ் தேசம் என்ன தெரியுமா? தமிழ் தேசம் நான் சொன்ன கேட்டுக்கா, தமிழ் தேசியங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கிறது தான் தமிழ் தேசியம். ஏன்னா எழுதி வச்சுக்கப்போ,
என்ன கேள்வி கேட்கிற? சீமானை பார்த்து ஏன் கேட்கிறியா? சீமான் இன்னைக்கு அரசியல்னா என்னன்னு இப்படி உள்ள அரசியல் நீ படிச்சிருப்ப, ஒவ்வொரு புத்தகத்தினுடைய தலைவர்களையும் பார்த்திருப்ப. இந்த தலைவர் இந்த கருத்தை சொன்னாரு, இந்த தலைவர் இந்த கருத்தை சொன்னாரு. சீமான் அண்ணன் அவர்களுடைய பேச்சை கேட்டா மட்டும்தான் ஒட்டுமொத்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியும். அந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக இன்னைக்கு வந்து அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சிகளை பார்த்து நீ இன்னைக்கு வந்து உலகம், நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ சொல்லு, நீ யாரு, உனக்கு என்ன அட்ரஸ், அதை சொல்லு. நீ இது வரைக்கும் நீ ஏதாவது ஆந்திராவில நம்ம தமிழர்களை அடிச்சாங்க, சுத்தி நின்று அடிச்சாங்க, ஐயோ அம்மா கத்துனா, அப்படிப்பட்ட கத்தும் பொழுது யாராவது ஒரு ஆள் குரல் கொடுத்தீங்களா? திராவிட கட்சி சொல்லி தூக்கி வச்சுட்டீங்களே, யார் குரல் கொடுத்தது? ஐயோ அம்மா நான் அழுதையா, உண்மையிலே நான் அழுதேன். அந்த வழி அந்த அந்த டிவியில காட்டும் போது, அதை காட்டும் போது என்னால் தாங்க முடியாம நான் அழுதேன். எந்த மொழியில அழுதேன், எந்த வகையில அழுதேன்? அந்த மனிதாபிமானத்தோட, அவன் என் தமிழ, என்னுடைய உணர்வோட நான் அழுதேன். ஆனா நீ எங்க இருந்தப்போ சொல்லு. ஆனா எங்க அண்ணன் குரல் கொடுத்தாரு, ஈழத்துல கொத்து கொத்தா கொன்னான, பொண்ணு கூச்சான, உன்னுடைய சகோதரின்னு சொல்றிய, உன்னுடைய அந்த இனம் சொல்லிய வட்டத்துல கொண்டு வர்றிய, தமிழ் இனத்தை கொன்று குளிச்சான. அப்ப எங்க போன நீ, வாழ்க்கை எங்க போனாங்க, யார் தமிழருக்காக கொண்டு கொடுத்தது? அண்ணன் ஓடினாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, ஐயோ ஊடகங்களுக்கெல்லாம் கத்துனாரு. எந்த ஊடகம் ஜாலியம் நாஞ்சி துப்பி கிடந்தது? அப்ப எல்லாம் எங்க போயிருந்தீங்க? நீ கேட்கறது கேள்வி வந்துட்டியா? கேள்வி கேட்கறதுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாமா? தமிழுக்காக, தமிழர்களுக்காக எங்கெல்லாம் அடிபட்டு கிடக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களுக்காக குரல் கொடுத்து வர்றாரு. நீ கேட்ட இளவரசன் தர்மபுரியில் நடந்த கலவரத்துக்கா ஏன் வீட்டுக்கு போலையா? எங்க அண்ணன் வீட்டுக்கு போய், இளவரசனுடைய வீட்டுக்கு போய் அந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கலையா, பாக்கலையா? நீ என்ன சொன்ன, நாம் தமிழர் கட்சியை வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க நன்கொட வசூல் பண்ணி கொள்ள அடிச்சுட்டானே, நீ அவன் பார்த்த கணக்கு பார்த்த, இப்ப நான் வந்து பார்த்தான், என்னத்தை பார்த்த நீ சொல்லு. சரி நான் கேக்குறேன், கட்சி நன்கொடை வாங்காத கட்சியை நீ காட்டு, கட்சியை வச்சு நடத்த முடியுமா? எப்பா நன்கொடை வாங்கினாதான் கட்சி நடத்த முடியும். விருப்பப்பட்டு கொடுக்கறாங்க, அதுல உனக்கு என்ன வேணும்? அவர் என்ன சம்பாதிக்கிற சொல்ற, என்ன சம்பாதிச்சு நீ பாத்தியா? கணக்கு வச்சிருக்கியா? வா கணக்கு வச்சா சொல்லு. இவ்வளவு வந்திருக்கு, லண்டன்ல இருந்து வந்திருக்கு, ஆஸ்திரேலியா இவ்வளவு வந்திருக்கு, நீ பாத்தியா? உன் மூலமா தான் வந்துச்சா? ஆதார சொல்ல முடியுமா? பத்தாம் பொதுவா என்ன பேசிட்டு போயிருவியா? நான் தமிழுக்காக, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த அசத்திய அரசியலுக்காக ஒரு புரட்சியை முன்னெடுத்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பார்த்து யார் நீ கேக்குற? நீ யார் முதலா சொல்லு, உனக்கு என்ன அட்ரஸ் இருக்குப்பா, நீ எங்க இருந்து வர்ற, உன்னை யார் தூண்டி விட்டது? திராவிட கட்சியில போய் கல்ல, 20 ஆண்டு ஆட்சியில உன்னை என்னை பிரிச்சு வச்சு மதத்தால ஜாதியால பிரிச்சு வச்சானே, அவனை போய் கேளு. இப்போ 6 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேட்டுக்கணும், இப்பயே வந்து கேட்கிற. அப்போ நீ ஒரு பாலிடிக்ஸ்க்கு உள்ள வர்ற, நீ ஒரு திட்டத்துல உள்ள வர்ற, உன்னை யாரா தூண்டி விடுறாங்கன்னா நாங்க நினைக்க முடியும். அப்படி அப்போ நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி பேசுற? நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம், கல் எடுத்து அடிப்போம், கத்தி கம்புலா வச்சிருக்கோம். அடியே அப்பா இவரு பெரிய இவரு, ஓன்ட்டதான் நீங்க கத்தி கம்பு வச்சுக்க, எங்கிட்ட எல்லாம் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் உருவாக்க முடியாதா? வன்முறை கூடாதுக்காகத்தான் நாங்க அரசியல் ரீதியாக முன்னெடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து இந்த தமிழ் மக்களுக்காக சேவை செய்யுங்கிற அடிப்படையில் நாங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை பத்தி அவனுக்கு தெரியாது, நம்ம புரட்சிகளுக்கு அவ்வளவு வந்துடும். எச்ச எச்ச ஒரு எச்ச எச்சைக்கு போவாங்களே காசுக்காக பதவிக்காக, நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. ஒரு புரட்சியை முன்னெடுத்து இந்த அரசியலை கலந்தாடுறதுக்காக வர்றோம். அண்ணனா நாங்க அண்ணனா ஏத்துக்கிறோம். உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு அண்ணன் நீ போயிட்டே, எங்களுக்கு அவர் அண்ணன் தான், அவருக்கு நாங்க தம்பி தான். தம்பி படத்துல சொன்ன புரட்சிகளுக்கு அவர் ஒரு அண்ணப்பா, அந்த படத்தை எடுத்தது அவர் தான், அந்த சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு அவர் அண்ணன் தான். அப்போ நல்ல அரசியலை முன்னெடுத்து வரக்கூடியவங்க எங்களுக்கு அண்ணன், நாங்க ஏத்துக்கிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு ஏன் வலிக்குது? உனக்கு ரஞ்சித் வேண்டும், ரஜினி வேண்டும். போ பின்னாடி, நீ வடநாட்டுல இருந்து வந்தவங்க, வடநாட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர் தானப்பா நீ. உனக்கு என்ன வந்துருச்சு? நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் ரீதியா தமிழ் தேசம் உருவாக வேண்டும், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு தட்டி கேட்க வேண்டிய
உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்படுவார்களோ, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் ஒடுக்கப்படுவார்களோ, அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை வாய்ந்தவதாதான் இந்த நாம் தமிழர் கட்சி அரசியலை முன்னெடுத்து வருது. ஆனா நீ பேசுற பேச்சுகள்லாம் பார்த்தா, நீ என்ன கேட்ட, என்ன பார்த்த, அண்ணன் இல்லேங்கிற, எதுக்காக நீ போ, நான் ஏத்துக்கிட்டோம், தனித்தமிழ்நாடு வேணும் சொல்லி நீ பேசுற, தனித்தமிழ்நாடு வேணும் சொல்லி பேசணும் நீ சொல்ற, ஏன் நீ பேசிட்டு போ, தனித்தமிழ்நாடு வேணும் பேசினாக்கா எங்க ஒரு உடைக்கு போட்டு அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி அவரை வந்து ஏதாவது ஒரு வழக்கில போட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை கட்சியே இல்லாம ஆக்கிடலாம் அப்படிங்கிறவன் நினைக்க கனவு மட்டும்தான். ஒரு புரட்சி உருவாகிட்டு இருக்குது, அந்த புரட்சிக்கு முன்னால எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, அவருக்கு பின்னால நாங்கள்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு தேவை தூய அரசியல், உங்களை மாதிரி எச்ச அரசியல் அல்ல, ஜாதி அரசியல் அல்ல, மத அரசியல் அல்ல, அதாவது எதுக்கெடுத்தாலும் ஓட்டு, ஓட்டுக்கு காசு கொடுத்து நாங்க பதவிக்கு வருவோம் அறிவுப்படுத்தி திரிகிற கூட்டம் அல்ல நாங்க. புரட்சியை முன்னெடுத்து வரக்கூடிய போய் உருப்படாத ஆட்சிகளை நடத்திட்டு இருக்கான் பாரு, அவனை போய் கேளு. மோடியை திட்டாருங்க, திட்டம் என்ன பண்ணுவாங்க, மோடியை திட்டம் என்ன பண்ணுவாங்க, மோடி தமிழுக்காக என்ன செஞ்சாரு, தமிழர்களுக்காக என்ன செஞ்சாரு, விவசாயத்துக்காக போய் செத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அவருக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கே ஒரு நிமிஷத்தை அவனால கொடுக்க முடிஞ்சிருந்தாள சொல்லு பாப்போம். விவசாயத்துக்காக குரல் கொடுத்தாரா, ஒரு கண்டனாரிக்கை, ஒரு கண்டனாரிக்கை கொடுத்தாரா, இல்லையே, எதுவுமே இல்ல. தமிழர்களுக்காக இங்கதான் எல்லா இடமும் வந்துட்டு இருக்கு, ஹைட்ரோ கார்பன் வந்துகிட்டு இருக்குது, மீத்தேன் திட்டங்களா எடுக்க வர்றா, எல்லா இடமும் இங்கதான் எடுக்க வர்றா, தமிழ்நாட்டுக்குள்ள வர்றா. இதை தட்டி கேட்கறதுக்கு தான் எங்க அண்ணன் பொறுப்பு இருக்காரு, இதை தட்டி கேட்டுக்கிட்டு தான் பல மேடைகள்ல கோபமா பேசுறாரு. ஏன் கோபமா பேசுனா என்ன, உங்களை மாதிரி சால்வ வந்துகிட்டு வெள்ளையும் ஜெல்லையுமா வந்துகிட்டு சால்வ போட்டுக்கிட்டு அண்ணன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி மேடைகள்ல பேசிக்கிட்டு புத்தா முதா திராவிட கட்சிகள் போல அப்படியே அவரை பொழுதுகிட்டு இவரை பொழுதுகிட்டு இதெல்லாம் இங்க வேலை கிடையாது. நாம் தமிழர் கட்சியில எங்க அண்ணனை மேடையில வச்சு போடக்கூடிய அப்படின்ற ஒரு சட்டத்திட்டமா இருக்கு நாம் தமிழர் தெரியுமா உனக்கு, பேசுறத பார்த்து பேசு. ஏன்னா உனக்கு மட்டும் தான் கோபமா, எல்லாருக்கும் கோபம் இருக்குது, எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்குது, எல்லாருக்கும் பண்பு இருக்குது, எல்லாருக்கும் எல்லா தன்மை இருக்குது. கள்ள கொண்டு அடிப்பாங்க, என்ன கள்ள கொண்டு அடிக்கிறது, எங்க என்ன இது நினைச்சுக்கிட்டியா, எங்க நீ அடிச்சு, நீ அடிச்சுட்டு நீ இருந்துருவியா, என்ன வன்முறையான பேச்சு பேசுறியா, உனக்கு மட்டும் தான் வன்முறையா பேச தெரியுமா, எப்பா நீ வன்முறையா மட்டும்தான் பேசுவ, நாங்க என்ன நினைக்கல சரியா, நினைக்க விட்டுறாத, அது உனக்கு நல்லது பண்ணல, பார்த்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சி சிறந்த கட்சியாக நிச்சயமாக வளம் வரும், இந்த நாட்டை சீக்கிரமாக அநேகமாக எங்க அண்ணன் முதலமைச்சராக நிச்சயமாக வருவார், அந்த புரட்சியோட நாங்க முன்னெடுத்து வைக்கிறோம். நன்றி.